நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகங்கள் நம்மக்கிட்ட அவைலபிள் அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த பதிவில் நம்ம வரோம். ஸோ ஜெயகாந்தன் சாருடைய கிட்டத்தட்ட எல்லா புத்தகங்களும் நம்ம வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறது ஒரு மூன்று புத்தகங்கள் மட்டும்தான். மற்றபடி அவர் எழுதிய நூற்றுக்கணக்கான சாரி நிறைய எழுதியிருக்காரு, 30-40 புத்தகங்கள் வரைக்கும் எழுதியிருக்காரு. சிறுகதைகள் எழுதியிருக்காங்க, கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, நாவல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நாவல்கள் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புத்தகங்கள் எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லா புத்தகங்களும் வச்சுருப்போம், சரிங்களா? அதிகமாக விற்கக்கூடிய மணவர்கள் நிறைய பேர் வாங்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில மனிதர்களும், இப்போ நான் காமிச்சிட்டு இந்த மூணு புத்தகங்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஒரு வீடு பூட்டி கொடுக்கிறது, இந்த புத்தகங்கள்லாம் காலச்சோடு பப்ளிகேஷன்ஸில் வருது. இன்னொரு பப்ளிகேஷன்ஸ்லையும் மீனாட்சி புத்தக நிலையத்துலையும் வரும், சரிங்களா? ஸோ எல்லா புத்தகங்களும் நம்ம பொதுவாக வச்சுருப்போம். அதிகமாக இருக்கக்கூடிய புத்தகங்களும் உங்களை பார்வைக்கு வச்சுருக்கேன், மற்ற கம்பெனி கடையில் வச்சுருக்கோம், சரிங்களா? எல்லாமே சின்ன குட்டி குட்டி புக்காக இருக்குது, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா, அந்த மாதிரி புத்தகங்கள் விலையில் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த புத்தகங்களோட விலைப்பட்டியல், ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகங்களுடைய விலைப்பட்டியல் விவரங்களை வந்து நம்ம சாம்பிள் பேஜஸ்ங்கிற கேட்டலாகில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த கேட்டலாகோட லிங்க்கும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புத்தகங்களோட அட்டைப்பணங்கள் அதில் இருக்கும், அதோடய ப்ரைஸஸ் இருக்கும், சரிங்களா? ப்ளஸ் ஒரு விலைப்பட்டியலும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த விலைப்பட்டியலில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன புத்தகங்கள் ஸ்டாக் பொதுவாக இருக்கும் அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து என்னென்ன புத்தகங்கள் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற விவரங்கள் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே போயிட்டுருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன புத்தகம், இது வந்து ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், 375 ருபீஸ். இது வந்து காலச்சூடு பப்ளிகேஷனில் வந்துருக்கக்கூடிய புத்தகம். இதே போல் ஜெயகாந்தன் அவருடைய நிறைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட 30-40 புத்தகங்களை வந்து ஸ்ரீ மீனாட்சி புத்தக நிலையத்திலையும் போடுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த புத்தகங்களும் நம்ம நிறைய வச்சுருப்போம். ஸோ இது வந்து 425, சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து 425 இருக்குது. அடுத்தது ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது வந்து 350, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகங்கள் இருக்குது. ஜெயகாந்தன் அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்குது, நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் உண்டு. இப்படி ஒரு வைராக்கியமான ஆள் வந்து இனிமேல் கிடைப்பது, இலக்கிய உலகுக்கு கிடைப்பது அப்படிங்கிறது அபூர்வமே, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமானவர் அன்றைக்கி இருந்த காமராஜர் கூட பயணம் செஞ்சுருக்கிறாரு, எம்ஜிஆர் கூட பயணம் செஞ்சுருக்காரு, ஒரு வைராக்கியத்தோட எல்லாருமே வந்து காமராஜர் மட்டும்தான் இவர் தேடி போனார், சரிங்களா? ஒரு இலக்கியவாதி வந்து தேடி போன ஒரே தலைவர் காமராஜர், அரசியல் பணிக்காக தான், சரிங்களா? மற்றபடி அதுக்கப்புறம் வந்த கலைஞர் அவர்களாகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், சின்ன சின்ன விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில், சமூகம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கணும் அப்படின்னா இவரை அணுகியிருக்காங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மேதை இவர், சரிங்களா? ஒரு இலக்கிய ஆளுமை அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். எஸ் இவருடைய புத்தகங்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஜெயகாந்தனை வாசிக்க விரும்புபவர்கள் அவசியம் ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிங்க. இவரோட அரசியல் பார்வை சார்ந்த ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் உண்டு, சரிங்களா? அதுவும் அருமையான புத்தகம், அதையும் நம்ம வாசிக்கணும். ஒரு இலக்கியவாதியோட வாழ்க்கை அப்படிங்கிறது சமூகம் சார்ந்து மட்டும் இல்லை, அவங்க சமூகம் சார்ந்த கட்டுரைகள் எழுதுவாங்க, கதைகள் எழுதுவாங்க, அரசியலையும் பயணித்திருக்கக்கூடியவர் தான் இவர், சரிங்களா? ஸோ ஜெயகாந்தின் புத்தகங்கள் நம்மக்கிட்ட உண்டு, வாட்ஸ்அப்பில் அவசியம் வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.